வணக்கம்டா தங்கம் வெல்கம் டு கல்லி கிளாஸ் ரூம் திஸ் இஸ் த செகண்ட் லெக்சர் எந்த சாப்டர்ல சார் இந்த சாப்டர் லைட் ரிஃப்ளக்ஷன் அண்ட் ரீஃப்ராக்ஷன் இன் சிபிஎஸ்இ 10th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் சாப்டர் 10 சயின்ஸ் புக்கு சாப்டர் 10 லைட் ரிஃப்ளக்ஷன் அண்ட் ரீஃப்ராக்ஷன்ல இது எத்தனாவது லெக்சர் இதுதான் செகண்ட் லெக்சர் சரி சார் இந்த செகண்ட் லெக்சர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த செகண்ட் லெக்சர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்பெரிக்கல் மிரர் இருக்கு இல்லையா ஆமா சார் இந்த ஸ்பெரிக்கல் மிரரை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பலவிதமான கண்டிஷன்ஸ் பார்ப்போம் சரி சார் சரி சார் அதுக்கு முன்னாடி போன லெக்சர்ல என்ன நடத்துனீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரீகலெக்ஷன் பண்ணிடுறீங்களா சார் ஏன்னா இந்த லெக்சருக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு இல்லையா ஆமாடா சரி வா பாத்திரலாமா பாத்திரலாம் சார் ஃபர்ஸ்ட் ஸ்பெரிக்கல் மிரர்னா என்ன ஏ மிரர் தட் இஸ் கட் அவுட் ஆஃப் எ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் சரி அப்ப இந்த பார்ட் மிரர் தட் இஸ் கட் அவுட் ஆஃப் எ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இஸ் கால்ட் அஸ் எ ஸ்பெரிக்கல் மிரர் சரி ரைட் இப்போ இதுல குழி விழுந்த பகுதி பாலிஷ்டா இருக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா இதுக்கு பேர் என்ன கான்கேவ் மிரர் இதுலயே உப்புன பகுதி பல்ஜிங் பார்ட் பாலிஷ்டு சர்ஃபேஸா இருக்கு லைட்டர் ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா இதுக்கு பேர் என்ன கான்வெக்ஸ் மிரர் சரி சார் பார்ட்ஸ் ஆஃப் எ மிரர் அப்படியே சொல்லிருங்க சார் கண்டிப்பாடா லெட்டஸ்ட் டிரா எ கான்கேவ் மிரர் கான்கேவ் மிரர்னா என்ன குழி உளுந்த பகுதி பாலிஷ்டா இருக்கும் உள்ள பாலிஷ்டா இருக்கும் சரி இந்த மிரரோடைய சென்டரை என்ன பார்த்தோம் இந்த மிரரோடைய சென்டர் பேரு போல் சார் சரி பி ஃபார் போல் ஓகே சென்டர் ஆஃப் த ஸ்பியர் ஃப்ரம் விச் த மிரர் இஸ் கட் இந்த மிரர் ஒரு பெரிய ஸ்பியர்ல இருந்து கட் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்பியரோடைய சென்டரை என்னன்னு சொல்லலாம் அந்த ஸ்பியரோடைய சென்டர் சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்லலாம் சார் இட் இஸ் ரெப்ரசன்டட் பை கேபிட்டல் சி இட் இஸ் ரெப்ரசன்டட் பை கேபிட்டல் சி சரிடா சரிடா வேற என்னடா சாமி த லைன் ஜாயினிங் த போல் அண்ட் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் போலையும் சென்டர் ஆஃப் கர்வேச்சரையும் சேர்க்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரைட் லைன் பேரு பிரின்சிபல் ஆக்சிஸ்னு சொல்லிடலாம் சார் ரைட்ரா அதுக்கப்புறம் என்ன சொல்லுவேன் சார் இது கான்கேவ் மிரர் ஓகேடா கான்கேவ் மிரரோட நேச்சர் என்ன சார் நீங்களே சொல்லுங்க கான்கேவ் மிரரோட நேச்சர் கன்வர்ஜிங் தானே லைட் ரேஸ் கன்வர்ஜிங் பண்ணும் அப்போ அதை நோட் டவுன் பண்ணுங்க அப்போ கான்கேவ் மிரரோடைய நேச்சர் என்ன கன்வர்ஜிங் மிரர் சரி அப்ப எங்க எதை கன்வர்ஜ் பண்ணுது சார் எங்க எதை ஒண்ணு சேர்க்குது சார் பேரலல் லைட் ரேஸ் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் சார் நல்லா கவனி பேரலல் லைட் ரேஸ் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் எங்க கன்வர்ஜ் பண்ணுது ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் இந்த பாயிண்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன சார் இந்த பாயிண்டோட ஸ்பெஷாலிட்டி இதுக்கு பேரு பிரின்சிபல் ஃபோக்கஸ் இந்த லைட் ரே இங்க டைவர்ட் ஆகுது இந்த லைட் இங்க டைவர்ட் ஆகுது இந்த லைட் இங்க டைவர்ட் ஆகுது இந்த லைட் இங்க டைவர்ட் ஆகுது இந்த பாயிண்ட்டுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்ல போறோம் நம்ம அதுக்கு பேர் பிரின்சிபல் ஃபோக்கஸ்னு சொல்ல போறோம் அந்த பிரின்சிபல் ஃபோக்கஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போறோம்னா கேபிட்டல் எஃப்னு சொல்லுவோம் இந்த எல்லா லைட் ரேஸும் பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல கன்வர்ஜ் ஆயிருக்கு இல்லையா பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆமா சார் இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸுக்கும் போலுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை ஃபோக்கல் லென்த்துனுபோம் இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை ஃபோக்கல் லென்த்துனுபோம் சரி சார் அடுத்தது சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் போலுக்கும் நடுவில் இருக்கிறத ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு போம் உன்னால் விஷுவலைஸ் பண்ண முடியுதா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் எந்த சென்டர் பாயிண்ட் இந்த ஸ்பியரோட சென்டர் பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் சியுக்கும் பியுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்கிறோம் ரைட்டு சார் இதில் அப்பர்ச்சர்னு ஒன்று சொல்லி தந்தீங்களே சார் அப்பர்ச்சர் அப்படின்னா என்ன நல்லா கவனி அப்பர்ச்சர் அப்படின்னா நீ ஒரு ஸ்பெரிக்கல் மிரர் கட் பண்ணி எடுத்திருக்க இந்த ஸ்பெரிக்கல் மிரரை நீ டயாமீட்டர் எடுத்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அப்பர்ச்சர் சரி இது அப்பர்ச்சர் சரி சார் இப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சொல்லுடா சாமி இந்த டிஸ்டன்ஸ் எஃப் சியுக்கும் பியுக்கும் செரி நடுவில் போட்டிருக்கீங்களே எப்பயுமே அப்படிதான் இருக்குமா வெரி குட் க்வெஸ்சன் நல்லா கவனி எஃப்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ் பிரின்சிபல் ஃபோக்கஸ் எப்பயுமே சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் போலுக்கும் நடுவுல தான் இருக்கும் திருப்பியும் சொல்றேன் பாரு பிரின்சிபல் ஃபோக்கஸ் எப்பயுமே சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் போலுக்கும் நடுவுல தான் இருக்கும் இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் எப்பயுமே சேமா இருக்கும் எல்லா ஸ்பெரிக்கல் மிரருக்கும் அப்படிதான் இருக்குமா கிடையாது நம்ம சிலபஸ்ல இருக்கிற எல்லா ஸ்பெரிக்கல் மிரருக்குமே ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன் இருக்குது என்னது அப்பர்ச்சர் இஸ் வெரி வெரி லெஸ் தேன் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் நல்லா கவனி மேல போட்டிருக்கோம்ல ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்
அப்போ அப்பர்ச்சர் இருக்கு இல்லையா, அப்பர்ச்சர்னா என்ன, இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டயாமீட்டர், இது எதை விட ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை விட ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது. சார் எனக்கு ஒரு விஷுவலைசேஷன் மாதிரி சொல்லுங்க சார், நீ ஒரு கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்துகிட்டு இருக்க. ஆமா சார், அந்த கிளாஸ் ரூம் சைஸுக்கு ஒரு ஸ்பியர் எடுத்துக்கோ, அவ்வளோ பெருசா சார், எடுத்துக்கோனுங்கிறேன், எடுத்துட்டு அதுல இத்துணுண்டா ஒரு எதை கட் பண்ணு, மிரரை கட் பண்ணு. சரி சார், அப்படி கட் பண்ணா அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும், அந்த கிளாஸ் ரூம் சைஸ் ஸ்பியருக்கு டயாமீட்டர் என்ன, கிளாஸ் ரூமே டயாமீட்டர் சார், அப்ப நம்ம வெட்டி எடுக்கிறதோடைய அப்பர்ச்சர் டயாமீட்டர் என்ன, ரொம்ப குட்டி தானே, வெரி குட். அப்ப கம்பேர் பண்ணு, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரையும் அப்பர்ச்சரையும் கம்பேர் பண்ண, அப்பர்ச்சர் குட்டியா இருந்தா அதுக்கு மட்டும்தான் நீ என்ன எழுதுவ, ட்வைஸ் ஆஃப் ஃபோக்கஸ் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இது நம்ம படிக்கிற மொதல் ஐடியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ட்வைஸ் ஆஃப் ஃபோக்கஸ், இது ஃபோக்கஸ், இந்த லென்த் என்ன ஃபோக்கல் லென்த், இங்க ஒரு ஃபோக்கல் லென்த், இங்க ஒரு ஃபோக்கல் லென்த், ரெண்டு ஃபோக்கல் லென்த் சேர்ந்ததுதான் ஒரு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இது எந்த மிரருக்கு மட்டும்தான் ஒத்து வரும், தின் மிரர்ஸ்க்கு மட்டும்தான் ஒத்து வரும். அது என்ன சார், தின் மிரர்ஸ், தின் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். அப்படின்னா அப்பர்ச்சர் ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கு, எதை விட, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் விட குட்டியா இருக்கு. சரி சார், சரி சார், எனக்கு இப்ப எல்லா முக்கியமான டேர்ம்ஸும் ஓரளவுக்கு தெளிவாயிடுச்சு. இப்ப எனக்கு ஒண்ணு மட்டும் பண்ணுங்க சார், என்னடா இந்த எல்லா கான்செப்டையும் கான்வெக்ஸ் மிரர் வச்சும் ஒரு தடவை சொல்லிருங்க சார், கண்டிப்பா. அப்படியா அப்படியா அப்படியா, இப்ப கான்வெக்ஸ் மிரர் எடுத்துக்கோ, திஸ் இஸ் கோயிங் டு பி கான்வெக்ஸ் மிரர். அடா அடா அடா, பத்தியா, எந்த பக்கம், அந்த பக்கம் தானே நான் போடணும், எதை போடணும், ஹேச்சிங். ஏன் கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னா, எந்த பக்கம் லைட்டு வந்து படும், பல்ஜிங் பார்ட்ல தான் லைட் வந்து படும். சரி ரைட்டு, இந்த இடத்துல பெருசா ஒரு ஸ்பியர் போகுது சார், விஷுவலைஸ் பண்ணிக்கங்க, ஓகே, விஷுவலைஸ் பண்ணிக்கங்க. போர்டு தீந்து போச்சு பாவம், நீங்க நீங்களும் என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல திஸ் இஸ் கோயிங் டு பி கால்ட் அஸ் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ஸ்பியரோட சென்டர். சரி, இதுக்கு திஸ் இஸ் கோயிங் டு பி கால்ட் அஸ் போலு, மிரரோட சென்டர். போலுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் சரி நடுவில் யூ ஹவ் பிரின்சிபிள் ஃபோக்கஸ். சரி, ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும், கான்வெக்ஸ் மிரர் ஈஸியா diverging mirror, கரெக்டா இல்லையா, கவனி கவனி கவனி, convex mirror என்ன mirror, convex mirror is a diverging mirror. சரி சார், இந்த diverging mirrorல என்ன நடக்கும், parallel rays to the principal axis சரி ஃபாஸ்டா வரும்டா, parallel rays to the principal axis சரி ஃபாஸ்டா வரும்டா, வந்துட்டு என்ன பண்ணுங்கற, f ல இருந்து வெளியில போற மாதிரி அப்படியே போயிடும், f ல இருந்து வெளியில போற மாதிரி அப்படியே போயிடும், அதனாலேயே இதுக்கு பேர் என்ன, diverging mirror. சரி சார், இது ஓரளவுக்கு தெளிவுக்கு வந்துருச்சு. கான்கேவ் மிரர்னா என்ன, கான்வெக்ஸ் மிரர்னா என்ன, போல்னா என்ன, ஃபோக்கஸ்னா என்ன, சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னா என்னன்னு ஒரு தெளிவுக்கு வந்துருச்சு. இப்போ எனக்கு கான்கேவ் மிரர் எடுத்துக்குங்க சார், எடுத்துக்கிறேன்டா, அதுல ரூல்ஸ் சொல்லுங்க சார், எப்படிப்பட்ட லைட்ரே எப்படி நடந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் சொல்லுங்க. டே, சிம்பிளான ஐடியா, என்ன மிரரா இருந்தாலும் சரி, என்ன ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸா இருந்தாலும் சரி, பிளேன் மிரரா இருக்கலாம், ஸ்பெரிக்கல் மிரரா இருக்கலாம், ஸ்பெரிக்கல் மிரர்ல கான்கேவா இருக்கலாம், கான்வெக்ஸா இருக்கலாம். நம்ம லாஸ்ட் லெக்சர் பார்த்த ரெண்டு கான்செப்ட், அது என்ன சார், ரெண்டு கான்செப்ட், லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பார்த்தோமா, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஆமா சார், ஆமா சார், பார்த்தோம் சார். இன்னொன்னு என்ன சார் பார்த்தோம், த ரிஃப்ளெக்டட் ரே, இன்சிடென்ட் ரே, அந்த நார்மல் லை ஆன் த சேம் பிளேன், இது ரெண்டும் எப்பயுமே ட்ரூ, இது ரெண்டும் எப்பயுமே ட்ரூ. சரி சார், சரி சார், எனக்கு இப்ப கான்கேவ் மிரரை பேஸ் பண்ணி இந்த கான்செப்ட ட்ரூ அப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்க சார். ஓகே ஓகே, ப்ரூவ் பண்ணிடலாமா, லெட் அஸ் டேக் அ கான்கேவ் மிரர். ஒரு கான்கேவ் மிரர் எடுத்துக்கோ, பிரின்சிபல் ஆக்சிஸ் போடு, சென்டர் பாயிண்ட போல்னு பேர் வெய்யி, அதுக்கப்புறம் இது என்ன சொல்ற, சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு வெய்யி, நடுவில் ஒரு பாயிண்ட் எடுத்து பிரின்சிபல் ஃபோக்கஸ்னு வெய்யி, எல்லாம் மார்க் பண்ணியாச்சு, கான்கேவ் மிரர். அப்ப இந்த பக்கம் என்ன பண்ணு, கோடு போட்டுக்கோ, பாலிஷ்டு சர்ஃபேஸ் குழி விழுந்துருக்கு, பியூட்டிஃபுல். இப்ப எதை கொண்டு வா, கர கர கரன்னு, சார் இந்த பந்த கீழே வச்சுட்டு வேலை பாருங்க சார், நீங்க பண்ற அலும்பு, சாரிடா. சரி வா, இந்த இடத்துல பேரலல் ரேஸ் வருது. ஓகே, பேரலல் ரேஸ் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆர் ஆல்வேஸ் ரிஃப்ளெக்டட் இன் சச் அவே தட் தே பாஸ் த்ரூ த ஃபோக்கஸ். எப்படி எப்படி, parallel rays to the principal axis are always reflected in such a way that they pass through the focus. இது மொத ரூல் எழுதிக்கோ, parallel rays to the principal axis in a concave mirror, obviously in a concave mirror
parallel rays to the principal axis are reflected in such a way that they pass through the focus, principal focus. சரி சார், சரி சார். இப்போ நீங்க angle of incidence is equal to angle of ரிஃப்ளெக்ஷன் நீங்களே இங்கே ப்ரூவ் பண்ணுங்க சார். சார் நார்மல் போட்டால் தானே கண்டுபிடிக்க முடியும். எதை கண்டுபிடிக்க முடியும்? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸையும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனையும். வெரி குட். நார்மல் எப்படி சார் போடுவீங்க? நல்லா கவனி. ஒரு ஸ்பியருக்கு சர்ஃபேஸுக்கு எப்போ ரைட் ஆங்கிள் போடுவேன்? நல்லா கவனி, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஐடியா. இந்த கான்செப்டை மேக்ஸில் சர்க்கிள்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் படிப்பேன். இந்த இடத்துல நான் நடத்துகிறேன். ஏன்னா நமக்கு இந்த இடத்துக்கு லைட்ல இது மிரர்ல தேவைப்படுது. ஒரு சர்க்கிள் இருக்கு அப்படின்னா அந்த சர்க்கிள்ல ஒரு டேஞ்சன்ட் போடுற. டேஞ்சன்ட்னா என்ன? இந்த இடத்துல ஒரு இடத்துல டச் பண்ணிட்டு இருக்கிற பாயிண்ட் டேஞ்சன்ட். இதுக்கு ரைட் ஆங்கிள் போடணும் அப்படின்னா சென்டர்ல இருந்து தான் கோடு எடுப்பேன். நல்லா கவனி. இது என்ன சார்? ரேடியஸ். இது என்ன சார்? டேஞ்சன்ட். டேஞ்சன்ட் அப்படின்னா ஒரு சர்க்கிளுக்கு ரைட் ஆங்கிள் இருக்கக்கூடிய ஒரு லைனுக்கு பேரு டேஞ்சன்ட். சரி, அப்படின்னா ரைட் ஆங்கிள் இருக்குது. இப்ப விஷுவலைஸ் பண்ண, மிரரை இங்கிருந்து வெட்டி எடுக்கிறோம். மிரரை எங்கிருந்து வெட்டி எடுக்கிறோம்? இந்த இடத்துல இருந்து வெட்டி எடுக்கிறோம். மிரருக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே நார்மல் எப்படி போடணும்? ரைட் ஆங்கிள் இருக்கணும். அப்ப ஸ்பெரிக்கல் மிரருக்கு நார்மல் எப்பயுமே ஸ்பியரோட சென்டரை, சென்டர் ஆஃப் கர்வேச்சரை கிராஸ் பண்ணி தான் போகும். திருப்பியும் சொல்றேன், நல்லா கவனி. ஸ்பெரிக்கல் மிரர்னா இந்த கருப்பு கலர்ல வெட்டி எடுத்திருக்கிற இடம். இந்த இடத்துல இந்த இடத்துக்கு நார்மல் போடணும்னா நார்மல்னா எப்பயுமே எப்படி இருக்கணும்? ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸுக்கு ரைட் ஆங்கிள் இருக்கணும். ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இந்த ஸ்பியருக்கு இந்த குறிப்பிட்ட பாயிண்ட்ல எது ரைட் ஆங்கிள் இருக்குங்கிற சென்டர்ல இருந்து, சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல இருந்து ரேடியஸ் போட்டீங்கன்னா அதுதான் ரைட் ஆங்கிள் இருக்குங்கிற. அப்ப இந்த இடத்துல நார்மல் எதிரா? திஸ் இஸ் கோயிங் டு பி மை நார்மல். அப்ப இது இன்சிடென்ட் ரேவா? அப்ப திஸ் இஸ் கோயிங் டு பி மை ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். இது ரிஃப்ளெக்டட் ரேவா? திஸ் இஸ் கோயிங் டு பி மை ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். பாரு எவ்வளவு அழகா புரியுதுன்னு. நம்ம சொன்ன ரூல்ஸ் கரெக்ட் தான். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஓகே சார், ஓகே சார். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். கண்டிப்பாடா சொல்லு சாமி. இந்த இடத்துல ஓகே, இன்னொரு தடவை இதே டயக்ராம் போடலாமா சார்? நெருக்கமா ஃபாஸ்டா போடலாம் சாமி. செக் 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 செக். அதுக்கப்புறம் என்ன? இந்த இடத்துல யூ ஹாவ் யுவர் போல், இந்த இடத்துல யூ ஹாவ் யுவர் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ஃபோக்கஸ். இப்ப சொல்லு சாமி, டயக்ராம் போட்டாச்சு. லைட் ரேஸ் பேரலலா வந்தா ஃபோக்கஸ்ல போகுதுங்கிறீங்க. ஃபோக்கஸ் வழியா போனா என்ன சார் ஆகும்? ஃபோக்கஸ் வழியா போனா திருப்பியும் பேரலல் ஆகிக்கும். ஃபோக்கஸ் வழியா போனா என்ன ஆகும்? திருப்பியும் பேரலல் ஆகிக்கும். நல்லா கவனி. பேரலலா வந்தா ஃபோக்கஸ் வழியா போகுது. ஃபோக்கஸ் வழியா போனா திருப்பியும் லைட் ரேஸ் பிகம் பேரலல். இந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கீழே வந்துடும், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் மேலே போயிடும். இவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப இந்த ரெண்டு ரூலும் புரியுதா? வென் லைட் ரேஸ் ஆர் கோயிங் பேரலல் டு தி பிரின்சிபல் ஆக்சிஸ் இன் அ கான்கேவ் மிரர், தே ஆர் ரிஃப்ளெக்டட் இன் சச் வே தட் தே பாஸ் த்ரூ த பிரின்சிபல் ஃபோக்கஸ். வென் லைட் ரேஸ் ஆர் பாசிங் த்ரூ த ஃபோக்கஸ் ஆஃப் அ கான்கேவ் மிரர், தே ஆர் ரிஃப்ளெக்டட் இன் சச் வே தட் தே பிகம் பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். ஓகே சார், எல்லாமே ரைட்டு. இதுக்கு அடுத்தது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. கண்டிப்பாடா சொல்லுடா சார். இப்போ சி வழியாவே லைட் பாஸ் ஆகுது. எது வழியா பாஸ் ஆகுது? சி வழியாவே. சரி, ஒரு சின்ன விஷயத்தை ரீகால் பண்ணு. போன லெக்சர்ல இருந்து இப்படியே வந்து லைட் படுது. சரிடா, இப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருது. சரிங்க சார். அப்ப இது என்ன? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். இது என்ன? ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இப்போ லைட் என்ன ஆகுது அப்படின்னா, லைட் என்ன ஆகுது? கிட்ட போகுது. எது கிட்ட போகுது? நார்மலை நோக்கி கிட்ட போகுது. அப்ப இதுவும் கிட்ட வரும், நார்மலை நோக்கி கிட்ட போகுது. இதுவும் கிட்ட வரும், நார்மலை நோக்கி கிட்ட வருது. இதுவும் கிட்ட வரும். ஒரு கட்டத்துல நார்மல் பாதையிலேயே லைட் வந்து பட்டுச்சுன்னா நார்மல் பாதையிலேயே லைட் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த கட்டத்துல ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. திருப்பியும் சொல்றேன், இதுதான் சர்ஃபேஸ் அப்படின்னா, இதுதான் நார்மல் அப்படின்னா, ஒரு கட்டத்துல லைட் ரே என்ன பண்ணுது? நார்மல் வழியாவே வந்து கீழப்படுது. அப்ப எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? நார்மல் பாதையிலேயே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்ன? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்ங்கிறது இன்சிடென்ட் ரேவுக்கும் நார்மலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கிள். இந்த இடத்துல இன்சிடென்ட் ரேவும் நார்மலும் ஒரே கோட்டில் தான் இருக்குது. அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஜீரோ. அதே மாதிரி திருப்பியும் நார்மல் பாதையிலேயே தான் ரிஃப்ளெக்ஷனும் நடக்குது. அப்போ ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஏன்னா ரிஃப்ளெக்டட் ரேவுக்கும் நார்மலுக்கும் ஆங்கிள் ஜீரோ. ஒரே பாதையில தான் ரிஃப்ளெக்டட் ரேவும் நார்மலும் இருக்குது. ஓகே சார், ஓகே சார். அப்போ இந்த இடத்துல
நார்மல் பாதையில் லைட்டு போகுதுன்னு வச்சுக்குவோம் என்ன சார் ஆகும் வா this is going to be called as pole இந்த இடத்துல இட் இஸ் ஃபோக்கஸ் இந்த டிஸ்டன்ஸை திருப்பி இங்கே கொண்டு வந்தால் திஸ் இஸ் கோயிங் டு பி கால்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இப்போ லைட்டை எப்பயுமே க்ரீனாக போடுங்க அப்போ லைட் எப்படி வருது சி சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக வந்து படுது லைட்டு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக வருதுன்னா நார்மல் பாதையில் வருது எ லைட் ரே அலாங் த நார்மல் இஸ் ரிஃப்ளெக்டட் இன் இட்ஸ் சேம் பாத் இஸ் ரிஃப்ளெக்டட் இன் இட்ஸ் சேம் பாத் இப்படியே போச்சு இல்லையா சி வழியா ரிஃப்ளெக்ஷன் முடிஞ்சு சி வழியாவே திரும்பி வரும் இப்படியே போய் பட்டுட்டு ரிஃப்ளெக்ஷன் முடிஞ்சு சி வழியாவே திரும்பி வரும் ரைட்டு சார் ரைட்டு சார் அப்போ எ லைட் ரே பாசிங் த்ரூ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இஸ் ரிஃப்ளெக்டட் அலாங் த சேம் பாத் இது தெளிவு சார் வேற சார் இப்போ ரேண்டமா ஒரு ஆங்கிள் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எப்படி இருக்கு ரேண்டமா இருக்கு அதுக்கு எப்படி சார் ஆகும் இது என்னதுரா திஸ் இஸ் கோயிங் டு பி போல் திஸ் இஸ் கோயிங் டு பி ஃபோக்கஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி சென்டர் ஆஃப் கர்வேச்சர் என்ன சார் நடக்கும் கவனி இந்த இடத்துல ஏதாவது ஒரு ரேண்டம் ஆங்கிள் என்ன ஆகுது லைட்டு போல்ல வந்து படுது ஏதாவது ஒரு ரேண்டம் ஆங்கிள் போல்ல படுது அப்படியே இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்த இடத்துல திஸ் இஸ் கோயிங் டு பி மை ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் This is going to be my angle of reflection. நீயே பாரு angle of incidence angle of reflection சேமா இருக்கும் இந்த நாலு கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சொல்லுடா சாமி லைட்ரே மேல இருந்து கீழே இப்படி வருது இன்கேஸ் கீழே இருந்து இப்படி போகுது லைட்ரே கீழே இருந்து இப்படி போகுது அப்ப அதே பாதையில தான் போகுமா ஆமாடா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீயே கவனி இப்படியே வந்து இப்படி வந்துச்சு இல்ல அதுவே இப்படி ஃபோக்கஸ் வழியா பாஸ் ஆயிருந்தா பேரலல் ஆகுது ஃபோக்கஸ் வழியா பாஸ் ஆயிருந்தா பேரலல் ஆகுது அதுவே பேரலலா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு வந்தா ஃபோக்கஸ் வழியாகுது லைட்டுக்கு தேர் இஸ் தி ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி கால்ட் அஸ் லா ஆஃப் ரிவர்சபிலிட்டி ஆஃப் பாத் ஆஃப் லைட் எழுதுறேன் பாரு லா ஆஃப் ரிவர்சபிலிட்டி லா ஆஃப் ரிவர்சபிலிட்டி ஆஃப் பாத் ஆஃப் லைட் சரி சார் லா ஆஃப் ரிவர்சபிலிட்டி ஆஃப் பாத் ஆஃப் லைட் அப்படின்னா என்ன சார் லைட் ஒரு பாதையில போகுதுன்னு வச்சுக்கோ அந்த பாதையை தலைகீழா மாத்தினாலும் லைட்டு சிந்தாம செதறாம அதே பாதையில திரும்பியும் போகும் அதே பாதையில பின்னாடியே போகும் ஓ சரி சார் இதுக்கு ஒரு பாட்டு பாடுங்களேன் கண்டிப்பாடா இதை பேஸ் பண்ணி அந்த காலத்துல ஒரு தெம்மாங்கு பாடலே இருக்குது பாடுட்டா என்னடி முனியம்மா உன் கண்ணுல மையு யாரு வச்ச மையு இது நான் வச்ச மையு நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன் நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன் கவிஞர் என்ன சொல்றாரு நீ முன்னாலே போ அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் பாத் ஆஃப் ரிவர்சபிலிட்டி நான் திரும்பியும் பின்னாலேயே வந்துடுறேனுங்கிறாரு லைட்டை பத்தி தான் இந்த தெம்மாங்கு பாடலே பாடி இருக்காங்க நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன் சரி சார் சரி சார் தட் இஸ் ஃபைன் இந்த ரூல்ஸ் எல்லாம் தெளிவா படிச்சாச்சு இந்த எல்லா ரூல்ஸுமே நீங்க எதுக்கு சொல்லியிருக்கீங்க கான்கேவ் மிரருக்கு சொல்லியிருக்கீங்க கான்வெக்ஸ் மிரருக்கு சரி ஃபாஸ்டா சொல்லுங்க சார் கண்டிப்பாடா வாடா கான்வெக்ஸ் மிரர் இந்த பக்கம் கோடு போட்டுக்கோ இந்த இடத்துல என்ன சார் இருக்கு திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் போல் திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் என்ன சொல்லலாம் பிரின்சிபல் ஃபோக்கஸ் ரைட்டு சார் இதில் ரெண்டு மூணு கண்டிஷன் இருக்கு ஃபர்ஸ்ட் டயக்ராம போட்டுருங்க சார் போல் நடுவில் ஃபோக்கஸ் இங்கே சென்டர் ஆஃப் கர்வேச்சர் திருப்பியும் இப்படி போட்டு இந்த இடத்துல இது என்னது திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் போல் இந்த இடத்துல இட் இஸ் யுவர் ஃபோக்கஸ் பிரின்சிபல் ஃபோக்கஸ் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சார் ஃபர்ஸ்ட் லைட் ரேஸ் பேரலலா வந்தா என்ன நடக்கும்னு சொல்லுங்க சார் லைட் ரேஸ் பேரலலா இப்படி வருது ஓகே இப்படி பேரலா வந்த உடனே எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் சார் இந்த ஃபோக்கஸ்ல இருந்து போற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுமா ஆமாடா ஆமாடா கரெக்டா சொல்லிட்டேன் வெரி குட் நல்லா கவனிங்க சார் இந்த இடத்துல நார்மல் போடுங்க சார் கண்டிப்பாடா சீல இருந்து நார்மல் போடுவேன் இப்படியே போடு சார் பர்ஃபெக்டா ரெண்டா வெட்டுது சார் பியூட்டிஃபுல் சார் பியூட்டிஃபுல் சார் பர்ஃபெக்டா ரெண்டா வெட்டிருச்சு இதுல நார்மலுக்கும் இதுக்கும் இருக்கிறது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இந்த பக்கம் இருக்கிறது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் தெளிவா இருக்கு சார் பியூட்டிஃபுல் சரி ரைட் இந்த பேரலலா போகுது இப்படி வருது இதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார் என்னடா லைட் ரேஸ் எப்படி வருதுன்னா ஃபோக்கஸ் நோக்கி வருது பேரலலா வரல ஃபோக்கஸ் நோக்கி வருது ஃபோக்கஸ் நோக்கி வந்துச்சுன்னா என்ன சார் ஆகும்
பேரலலா ஆயிரும்டா இப்போதானே சொன்ன இப்படி வந்து இப்படி போற லைட்டை இப்படி அனுப்புனீனா திரும்பி வந்துரும் மூணாலே போனா பின்னாலே வரேன் சரி ரைட் சூப்பர் அப்ப இது முடிச்சாச்சு அடுத்து சார் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சொல்லுடா இப்போ இங்க சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கு இருந்துட்டு போகட்டுமே அந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சரை நோக்கி வருது எது லைட் நல்லா கவனிங்க அந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சரை நோக்கி வருது இப்போ என்ன சார் ஆகும் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் நோக்கி வந்தா நார்மல்ல நோக்கி வந்த மாதிரி ஆமா சார் ஆமா சார் அப்ப சென்டர் ஆஃப் கர்வேச்சரை நோக்கி வந்துச்சு அப்படினா அதே பாதையில ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியில வரும் அதே பாதையில ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியில வரும் சிம்பிள் சென்டர் ஆஃப் கர்வேச்சரை நோக்கி வந்துச்சுன்னா நார்மல்ல நோக்கி வந்துச்சுன்னா நார்மல்ல லைட் ரே அலாங் த நார்மல் இஸ் ரிஃப்ளெக்டட் அலாங் த சேம் பாத் ரைட் சார் இப்படி வந்தது இப்படியே போயிடும் அடுத்தது சார் அடுத்தது சார் இதுல ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே ஜீரோ எப்பயுமே நார்மல் வழியா ஒரு லைட் ரே வருதுன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ சரி சார் சரி சார் அடுத்தது இந்த இடத்துக்கு வாங்க சார் இந்த இடத்துல இந்த கண்டிஷன் எந்த கண்டிஷன் இது போட்டீங்க இது போட்டீங்க சி வழியா போறது ரேண்டம் ஆங்கிள் இது எப்படி சார் வரும் ரேண்டம் ஆங்கிள் அதே மாதிரி தான் வரும் நல்லா கவனி இந்த இடத்துல இப்படி ஒரு லைட் ரே வருது இட் வில் பி ரிஃப்ளெக்டட் சம்திங் லைக் திஸ் அப்ப இந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்லாம் என்னது திஸ் இஸ் கோயிங் டு பி கால்ட் அஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி கால்ட் அஸ் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் சார் இதுக்கு எப்படி சார் நார்மல் வரைவீங்க சியில இருந்து ஸ்ட்ரைட் லைன்ரா இந்த கண்டிஷன்ல பிரின்சிபல் ஆக்சிஸே நார்மலா நடந்துக்குது பியூட்டி பியூட்டி இந்த கண்டிஷன்ல பிரின்சிபல் ஆக்சிஸே என்னவா நடந்துக்குது நார்மலா நடந்துக்குது சூப்பர் சார் சூப்பர் சார் கவனி லா ஆஃப் ரிவர்சபிலிட்டி ஆஃப் லைட் இப்படி வந்து இப்படிப்பட்ட லைட் எப்படி வரலாம் இப்படி போய் இப்படியும் வரலாம் ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பர்டிகுலர் ஐடியா சூப்பர் சார் அப்போ கான்கேவ் மிரர்ல நாலு கண்டிஷன் சொல்லிட்டீங்க கான்வெக்ஸ் மிரர்லயும் ஒரு மூணு நாலு கண்டிஷன் சொல்லிட்டீங்க லைட் ரே எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு சரி சார் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சொல்லு தங்கம் இப்போ நீங்க நின்றுட்டு இருக்கீங்க உங்க இமேஜ நான் பார்த்துட்டு இருக்கேன் புரியுதுடா எத்தனை லைட் ரே சார் உங்க முகத்துல இருந்து கேமரால பதிவாகுது கோடிக்கணக்கான லைட் ரே லைட்ல இருந்து வந்து எம்மேல பட்டு அந்த பக்கமும் கேமரால பதிவாகுது எத்தனை கணக்கு சார் கோடிக்கணக்கான லைட் அடேங்கப்பா சரி சார் நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் சொல்லுடா சாமி ஒரே ஒரு புள்ளி உங்க நெத்தியில இருந்து எனக்கு தெரியும் எத்தனை லைட் ரே சார் எனக்கு வேணும் உனக்கு குறைந்தபட்சம் ரெண்டு லைட் ரே ஆவது வேணும் அப்படியா சார் ஒரு சின்ன விளக்கம் சொல்லுங்க சார் நல்லா கவனி ஒவ்வொரு லைட் ரேவும் ஒரு கோடு போட்டு காட்டுறோம் ஒவ்வொரு லைட் ரேவும் ஒரு கோடு போட்டு காட்டுறோம் இந்த ரெண்டு லைட் ரே சந்திக்க கூடிய இடத்தில் நல்லா கவனி இந்த ரெண்டு லைட் ரே சந்திக்க கூடிய இடத்தில் என்ன கிடைக்குது எனக்கு இமேஜஸ் கிடைக்குது சோ யூ நீட் அட்லீஸ்ட் டூ லைட் ரேஸ் இன் ஆர்டர் டு கெட் அன் இமேஜ் சார் ஆனா உங்க நெத்தியில் இருக்கிற புள்ளியில எத்தனையோ கோடி லைட் ரேஸ் வரும்னு சொன்னீங்களே ஆமாடா ஆனா நான் மினிமம் சொல்றேன் குறைந்தது ரெண்டு லைட் ரேயாவது வேணும் குறைந்தது எத்தனை லைட் ரே வேணும் ரெண்டு லைட் ரேயாவது வேணும் அப்படி ரெண்டு லைட் ரே இருந்தாதான் உன்னால என்ன பண்ண முடியும் எங்க என்ன இருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ண முடியும் ஓகேவா ரைட்டு சார் ரைட்டு சார் ஓகே இப்போ இந்த லெக்சர் இந்த இதோட நிறுத்திக்கலாமா